டியூட்டோரியல் பார்ட் 2. இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, இங்கே ஆஷ் சிம்பிள் இருக்கு, அப்புறமா ஆஷ்க்கு அப்புறமா ட்ரிபிள் கோஸ், ஸ்ட்ரிப்பு, லோவர், அப்பர். இப்போ இந்த மூணு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஷை பற்றி பார்க்கலாம். ஆஷ்னா வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம ஜஸ்ட் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற கமெண்ட். அதாவது நான் இவ்வளோ பெரிய கோடு எழுதியிருக்கேன், ஆனால் இந்த எல்லா கோட்லேயும் நான் வந்து ஆஷ் போடல. ஒருவேளை நான் ஆஷ் போட்டேன்னா அது வந்து கோடு இல்லை, நான் சும்மா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சும்மா நான் எழுதியிருக்கேன். நான் இங்கே என்ன எழுதினாலும் அங்கே வந்து எரர் வராது, பட் ஆஷை மட்டும் வச்சா பெரிய பெரிய எரர்லாம் வரும். ஸோ நீங்கள் இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்புனா அங்கே ஆஷ் சிம்பிள் மட்டும் போட்டு விட்டுருது, கமெண்டாக அது மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரிபிள் கோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி இதோ இந்த மாதிரி கோட்ஸு, அப்புறமா டபுள் கோட்ஸு, சிங்கிள் கோட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ் எப்படின்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு லைன் எழுதிட்டு அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது சில பேருக்கு கரெக்டாக இருக்காது. நானும் பாருங்க, ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன், அப்புறமா மை நேம் இஸ் ஃபஸ்ட்டா எம் லேர்னிங்னு என்டர் கொடுத்து கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கேன். ட்ரிபிள் கோட்ஸில் இருந்து நான் டபுள் கோட்ஸாக மாறினேன்னா எரர்னு நிச்சயமாக வரும். இப்போ இருக்கிற எரர் வந்து நான் வந்து இங்கே ட்ரிபிள் கோட்ஸ் இருக்குது, இப்போ நான் மாறினேன்னா அந்த எரர் அப்படியே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோடுக்கு நம்ம நிச்சயமாக ட்ரிபிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நான் ஒன்றும் படமாக அந்த ட்ரிபிள் கோட்ஸை மறுபடியும் வைக்கிறேன். ஓ ஓப்ஸ், நான் ட்ரிபிள் கோட்ஸ் தான் வைக்கணும், நான் வச்சுக்கிறேன். ஓகே, தப்பு இல்லாமல் கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸை வச்சு இவ்வளோ பெருசாக பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிப்புன்ற இந்த கீவேர்டை பற்றி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரிப்புன்ற கீவேர்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரிப்பை எதை சால்வ் பண்ணணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ட்ரிப் வந்து நான் தெரியாமல் இப்போ இங்கே ரொம்ப ஸ்பேஸ் விட்டுட்டேன், கேப் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதுக்காக தான் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து தோணலாம், நம்ம இங்கே வந்து ஒரே பட்டன் நமக்கு இங்கே வந்துருந்தாமே ஏன் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணோம்னா, அது வந்து நீங்கள் ரொம்ப நினைக்கலாம், பட் நான் ஒரு டாட் போட்டவுடனே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வருது. இது எல்லாமே வந்து மெத்தட்ஸ் தான், இங்கே எம்னு இருக்குல்ல மெத்தட்ஸ். ஸோ இங்கே நான் ஸ்ட்ரிப்புன்றதை அமுக்கிட்டு நான் இங்கே ரன் பண்ணால் போதும், இங்கே எல்லாமே கரெக்டாக வந்துடும். சப்போஸ் நான் இப்போ ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணாமல் இப்போ நான் வந்து பண்ணி காட்டுறேன், அந்த கேப்போடையே வரும். ஓ சாரி, ரன் ஆகலை. இப்போ நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரன்னை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ கேப்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு தேவைதானா, அதுக்கு பதிலாக நான் ஒரு டாட் அமைக்கிட்டு இருக்கிறதுல ஸ்ட்ரிப்புன்ற இதை இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணால் போதும், எனக்கு எல்லாமே கரெக்டாக மாறிடும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது லோவர் அப்படின்ற இந்த கீவேர்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே, லோவர்ன்ற கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ்னா, நான் வந்து இத்தனை நேம்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு அது நியூ வரும் பிரியாண்டு, ஆனால் இந்த எல்லா நேம்ஸுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ இதை நான் கம்மி பண்ணோன்னா நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக அதே மாதிரி நான் ஒரு டாட்டை கொடுத்துட்றேன், இங்கே லோவர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணவுடனே இங்கே லோவர்னு வந்துச்சு. நான் சிம்பிளாக ஒரு வேளை நான் இந்த லோவர்னு ப்ரெஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்டு கேப்ஸ்லோக் இல்லாமல் போட்டேன்னா அதுக்கே டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நான் சிம்பிளாக இந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி என் வேலையை சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து அப்பர்ன்ற இந்த கீவேர்டை பற்றி பார்க்கலாம். நான் கேப்ஸ்லாக போடாமல் இது எல்லாத்தையும் நான் வந்து கேபிட்டல் லெட்டரில் இல்லாமல் நான் வந்து டைப் பண்ணுறேன். VSISTA இல்லை கமான் போட்டு கோபின்னு கொடுக்கலாம், கோபி. அண்டு வேறு ஏதாவது நான் கொடுக்கலாமா, வேணாம் வேணாம், இதுவே ஓகே. சரி ஓகே, இப்போ நான் இது எல்லாத்தையும் வந்து இப்படி டைப் பண்ணிக்கிறேன், பட் ஒரு தப்பு. இப்போ நான் இது எல்லாத்தையும் நான் மறுபடியும் அப்பருக்கு மாற்றணும், அதாவது கேபிட்டல் லெட்டரில் மாற்றணும். ஸோ இதுக்கு நான் சிம்பிளாக அவ்வளோ பண்ணாமல் மறுபடியும் அதே மாதிரி ஒரு டாட் கொடுத்துட்டு ஒரே ஒரு டாட் அதுக்கு இங்கே வந்துடும் எனக்கு. இப்போ நான் அப்பரை சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு என் வேலையை முடிச்சுட்டேன். வசிஸ்தா கோபின்ன்றத இங்கே கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு இல்லை எந்த பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்து இந்த ஆஷ் வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட்,
அப்புறமா நம்ம பார்த்த இந்த ட்ரிபிள் கோட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்புறமா நம்ம பார்த்த இந்த அப்பர் லோவர் அப்புறமா ஸ்ட்ரிப்பு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் கீவேர்ட் தான். அப்புறமா இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் மறந்துட்டே போயிட்டா, அது என்னன்னா இங்கே நம்ம அப்பர் லோவர் ஸ்ட்ரிப்பெல்லாம் கொடுக்குறோம்ல. ஸோ இந்த அப்பர் லோவர் ஸ்ட்ரிப் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்பர் லோவர் ஸ்ட்ரிப் அப்பர்னு கொடுத்ததுக்கு அப்புறமா பிராக்கெட்ஸ் கொடுக்கணும், 2 பிராக்கெட்ஸ் மறுபடியும். அது வந்து எதுக்கோ யூஸ் இல்லைனாலும் அது இருந்தால் தான், இல்லைன்னா வசிஸ்டா டாட் அப்பர் வசிஸ்டா டாட் ஸ்ட்ரிப்னு அப்படியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தேவைதான், அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துதானுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.